வணக்க மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டக்கர் எல்லாருக்கும் பிடிச்சது சின்ன பசங்களுக்கு பிடிச்ச பொங்கல் காணும் தாங்க அப்படிப்பட்ட பன்னெண்டு டக்கரான தகவல்கள் உங்களுக்காக கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இந்த கான்செப்ட் தாங்க காணும் பொங்கலோடது அதாவது காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ் உங்கள்லாம் எல்லாம் மீட் பண்றதுதான் காணும் பொங்கல் அது மட்டும் இல்லாம வெளியில புது இடத்துக்கு போறது புது நபர்களை சந்தித்து சந்தோஷமா இருக்கிறது தான் பொங்கல் கணுப்பிடி நோம்பு காணும் பொங்கலோட சிறப்பு அந்த கூட அண்ணன் தம்பிக்காக பெண்கள் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் எங்க நீ போய் கணுப்பிடி நோம்பு இரு கழுத்தை பிடிச்சிரும் காணும் பொங்கல் அன்னைக்கு கிராமத்தில் ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி திருவிழா நடத்துவாங்க அதாவது வழுக்கு மரம் ஏறது உரியடி திருவிழா பட்டிமன்றம் அது இதுன்னு இருக்குங்க முக்கியமான அதுல ஹைலைட் என்னென்னா சந்தை தான் தான் என்ன சின்ன இப்படி கூட்டு போயிட்டு பாரியின் கண்ணாடின்னு சொல்லி பிளாஸ்டிக் கண்ணாடியை வாங்கி கொடுத்துட்டாங்க காணும் பொங்கல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமன் கிடையாதுங்க கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அது கன்னி பொங்கல் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு அது கன்று பொங்கல் அன்னைக்கு வழிபாடு பண்ணாங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் நம்மளும் எத்தனை வருஷமாக வழிபாடு பண்றது ஐயோ வீட்டை பார்ப்பாங்களே காணும் பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத ஷார்ட்டா பார்க்கலாம் மொட்டை மொட்டமாடிலையோ கிழக்கு பக்கமாக வாழை இலையை போட்டு அதுல மஞ்சள் கிழங்கு அப்புறம் அஞ்சு வகையான சாதம் எல்லாம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் முந்தன் நாள் செஞ்ச பொங்கல்ல மஞ்சள் குங்குமம் அப்புறம் கொஞ்சம் பாலை மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி அது கூட சக்கரை பொங்கலையும் வச்சு காக்கா குருகெல்லாம் படைப்போம் ஆனால் இப்பெல்லாம் குருவிகளே கிடையாது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கானது கன்னிப்பொங்கல் கன்னிப்பொங்கல் அன்னைக்கு ஊர்ல இருக்கிற ஆத்தங்கரையோ குளத்தங்கரையோ ஏரிக்கரையோ அங்க போயிட்டு அங்கே ஒரு மணல் மேடு செஞ்சு அந்த மணல் மேட்டுக்கு பேர் வந்து திட்டாணி அது மேல படையில வச்சு அதை சுத்தி இந்த பொண்ணுங்கள்லாம் கும்மி அடிச்சா கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு கன்று பொங்கல் கன்று பொங்கல் அன்னைக்கு நல்லா குளிச்சு சுத்த பத்தமா சாமியை கும்பிட்டுட்டு காளையை அடக்கினா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அது ஏன் கன்று பொங்கல் அப்படின்றாங்கன்னா காலைக்கு இன்னொரு பெயர் கன்று இப்போ இருக்கிற எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு காலை இல்லை கண்ணுக்குட்டியே அறக்க முடியாது சமுதாயத்தில் நம்மளை காப்பாற்றுறவங்க நம்மளை ஆரோக்கியமா பாத்துக்கிறவங்க நம்மளை சேஃபா பாத்துக்கிறவங்க நம்மளை வந்து என்டர்டைன் பண்றவங்க இவங்க எல்லாத்தையும் கௌரவப்படுத்துகிற விதமா அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அவங்களுக்கு வேட்டி சேலை ஸ்வீட்ஸ் இது மாதிரி கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்க அந்த காலகட்டத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து காணும் பொங்கல் அன்னைக்கு வெளியில போய் ஒரு பொதுவான இடத்துல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்ல விஷயங்களை பேசி நல்ல காரியத்தை முடிவு பண்ணிட்டு தங்கள் வீட்டில் போட்ட படையலை ஷேர் பண்ணிப்பாங்க இப்பெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள அஞ்சு பேர் இருந்தா ஒன்னா உட்காந்து சாப்பிடவே மாட்டாங்க தியேட்டர்ல படங்களை ரிலீஸ் பண்றதுக்காகவே காணும் பொங்கல் எப்போ வரும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஒரு நாள்லயே ஒரு வாரத்துக்கான கலெக்ஷனை எடுத்துட முடியும் ஆனா இப்போ தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ளேயே முடியல காணும் பொங்கலோட கான்செப்டே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன்னா வெளியில போய் என்ஜாய் பண்றது தான் ஆனா இப்ப இருக்கிற மக ஜென்ரேஷனுக்கு அந்த கான்செப்ட்ல வெளியில போகணும் அப்படிங்கறது மட்டும்தான் தெரியும் பட் அப்படியே போறவங்க போற இடத்த மாசுபடுத்தாம இருக்கணும் ஆனா நம்ம என்ன பண்றோம் போறப்ப அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு வந்துடுறோம் இனிமேலாவது மாசுபடுத்தாம காணும் பொங்கலை என்ஜாய் பண்ணுங்க வருஷம் முழுக்க உழைச்சி கலைச்ச வியாபாரிகளுக்கு காணும் பொங்கல் வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்டுங்க அந்த காலகட்டத்தில் வியாபாரிகள்லாம் ஒன்னா ஒரு இடத்துல கூடி அந்த ஏரியால வியாபாரத்துக்கு என்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம் இந்த காலகட்டத்திலையும் வியாபாரிகள்லாம் ஒன்னா கேப் எல்லாம் புக் பண்ணி டூருக்கெல்லாம் போயிட்டு வராங்க ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்